ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் ஹாய் ஹால் இன்னைக்கு நம்ம ஐயம் பாக்கியங்களை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அயம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேன் நான் உள்ளேன் அப்படின்ற உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் ஐ எம் ரேஷ்மிகானா நான் ரேஷ்மிகா நான் ரேஷ்மிகாவாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் ஐ எம் ரேஷ்மிகா ஐ எம் சிவகுமார்ஸ் டாட்டர் அப்படின்னா நான் சிவகுமாரின் மகளாக இருக்கிறேன் இல்லை சிவகுமாரின் மகள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் ஐ எம் சிவகுமார்ஸ் டாட்டர் ஐ எம் மகாலக்ஷ்மிஸ் டாட்டர் நான் வந்து மகாலட்சுமினுடைய மகள் நான் மகாலட்சுமினுடைய மகளாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் ஐ எம் மகாலக்ஷ்மிஸ் டாட்டர் ஐ எம் அஸ்வின்ஸ் பிரதர் நான் வந்து அஷ்வினுடைய சகோதரன் கூட பிறந்தவன் அப்படின்ற அர்த்தம் நான் வந்து அஷ்வினுடைய சகோதரனாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் ஃபுல் ஃபார்ம் ஐஎம் அஸ்வின்ஸ் பிரதர் ஐஎம் சரட்ஸ் சிஸ்டர் நான் வந்து சரத்தோடைய சகோதரி ஐ எம் சரட்ஸ் சிஸ்டர் எம் சிவாங்கி சிஸ்டர் நான் வந்து சிவாங்கியினுடைய சகோதரி நான் வந்து சிவாங்கியின் சகோதரியாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும் ஐ எம் சிவாங்கி சிஸ்டர் ஐ எம் பவித்ராஸ் பிரதர் நான் வந்து பவித்ரானுடைய சகோதரன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் பவித்ராஸ் பிரதர் ஐ எம் மகாஸ் ஃப்ரெண்ட் நான் வந்து மகாவினுடைய நண்பன் நான் மகாவினுடைய நண்பனாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் மகாஸ் ஃப்ரெண்ட் ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் நான் அவனுடைய ஃப்ரெண்டு நான் அவனோட ஃப்ரெண்டாக இருக்கேன் ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் ஐ எம் இஸ் ஃப்ரெண்ட் நான் வந்து அவனுடைய ஃப்ரெண்டு நண்பன் ஐ எம் இஸ் ஃப்ரெண்ட் ஐ எம் ஹர் ஃப்ரெண்ட் நான் வந்து அவளுடைய ஃப்ரெண்டாக இருக்கேன் ஐ எம் ஹர் ஃப்ரெண்ட் ஐ எம் ஹிஸ் சன் நான் அவருடைய மகன் நான் அவருடைய மகளாக இருக்கிறேன் ஐ எம் ஹிஸ் சன் நான் அவரது மூத்த மகனாக இருக்கிறேன் ஐ எம் இஸ் ஹிஸ் சன் ஐ எம் ஹர் சன் நான் வந்து அவளுடைய மகன் ஐ எம் ஹர் சன் ஐ எம் ஹிஸ் ரிலேட்டிவ் நான் வந்து அவருடைய உறவினராக இருக்கிறேன் ஐ எம் ஹிஸ் ரிலேட்டிவ் ஐ எம் ஹர் ரிலேட்டிவ் நான் வந்து அவளுடைய உறவினராக இருக்கிறேன் ஐ எம் ஹர் ரிலேட்டிவ் ஐ எம் ஹிஸ் சிஸ்டர் நான் வந்து அவனுடைய சகோதரி கூட பிறந்தவன் ஐ எம் ஹிஸ் சிஸ்டர் ஐ எம் ஹிஸ் பிரதர் நான் வந்து அவனுடைய சகோதரனாக இருக்கிறேன் ஐ எம் ஹிஸ் பிரதர் ஐ எம் ஹர் சிஸ்டர் நான் வந்து அவளுடைய சகோதரியாக இருக்கிறேன் ஐ எம் ஹர் சிஸ்டர் ஐ எம் ஹர் பிரதர் நான் வந்து அவளுடைய சகோதரனாக இருக்கிறேன் ஐ எம் ஹர் பிரதர் ஐயம்ய பாய் நான் ஒரு பையனாக இருக்கேன் ஐஎம்ய பாய் ஐஎம்ய கேர்ள் நான் ஒரு பெண் நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் எ கேர்ள் ஐஎம்ஏ பர்ச்சேஸ் மேனேஜர் நான் வந்து கொள்முதல் மேலாளராக இருக்கிறேன் உள்ளேன் அப்படின்ற அர்த்தம் ஐ ஐ பர்ச்சேஸ் மேனேஜர் மேனேஜர் அப்படின்னா நான் ஒரு மேலாளராக இருக்கிறேன் ஐஎம்எஸ் மேனேஜர் ஐ எம் சேல்ஸ் மேனேஜர் நான் வந்து ஒரு விற்பனை மேலாளராக இருக்கிறேன் ஐ எம் ஏ சேல்ஸ் மேனேஜர் ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவன் நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் நான் ஒரு மாணவனாக உள்ளேன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும் ஐ எம் ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட் ஐ எம் அண்ட் அக்கௌண்ட் நான் ஒரு கணக்காளராக இருக்கிறேன் ஐ எம் அண்ட் அக்கௌண்டன்ட் ஐ எம் அண்ட் ஆக்டர் நான் ஒரு நடிகராக இருக்கிறேன் ஐ எம் அண்ட் ஆக்டர் ஐ எம் ஏ டீச்சர் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் ஐ எம் ஏ டீச்சர் I am a tailor. நான் ஒரு தையல்காரனாக இருக்கிறேன். I am a tailor. I am a driver. நான் ஒரு வண்டி ஓட்டுனராக இருக்கிறேன். I am a driver. I am a dancer. நான் ஒரு நடனக் கலைஞன். நான் வந்து டான்ஸ் ஆடுறவங்க. I am a dancer. I am a good dancer. நான் ஒரு நல்ல டான்ஸ் ஆடக்கூடியவள் கூடியவள். நான் நல்ல ஒரு நடன கலைஞனாக இருக்கிறேன் ஐ எம் good குட் ஐ எம் a சிங்கர் நான் ஒரு பாடகன் இல்லை பாடகி ஐ எம் எ சிங்கர் ஐ எம் a குட் சிங்கர் நான் ஒரு நல்ல பாடகியாக இருக்கிறேன் ஐ எம் ஏ குட் சிங்கர் ஏ டான்ஸ் டீச்சர் நான் ஒரு நடன ஆசிரியர் நான் ஒரு நடன ஆசிரியராக இருக்கிறேன் நான் ஒரு நடன ஆசிரியராக உள்ளேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் ஏ டான்ஸ் டீச்சர் ஐ எம் எக் டாக்டர் நான் ஒரு மருத்துவர் நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் ஐ ஏ டாக்டர் ஐ எம் ஆன் என்ஜினியர் நான் ஒரு பொறியாளராக இருக்கிறேன் ஐ எம் அன் என்ஜினியர் ஐ எம் ஏ டென்டிஸ்ட் நான் ஒரு பல் மருத்துவராக இருக்கிறேன் நான் ஒரு பல் மருத்துவர் ஐ எம் ஏ டென்டிஸ்ட் ஐ எம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு எனக்கு வந்து இருபத்தோரு ஆகுது எனக்கு வந்து இருபத்தோரு வயசு ஆகிறது ஐ எம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு ஐ எம் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு எனக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகுது ஐ எம் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு ஐ எம் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு எனக்கு வந்து இருபத்தி மூணு வயசு ஆகுது ஐ எம் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஐ எம் லக்கி நான் வந்து அதிர்ஷ்டசாலி நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் லக்கி ஐ எம் பிஸி அப்படின்னா நான் வேலையாக இருக்கேன் ஐ எம் பிஸி ஐ எம் ஃப்ரீ நான் வந்து எந்த வேலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் ஃப்ரீ எம் ப்ரவுட் நான் வந்து பெருமைப்படுறேன் எம் ப்ரவுட் எம் சிக் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஐ எம் சிக் ஐஎம் சாரி என்னை வந்து மன்னிச்சிடுங்க ஐஎம் சாரி ஐ எம் சேட் நான் வந்து சோகமாக இருக்கேன் நான் சோகமாக உள்ளேன் அப்படின்ற அர்த்தம் ஐஎம் சேட் எம் ஹாப்பி நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் எம் ஹாப்பி எம் ஹெல்தி நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக உள்ளேன் ஐ எம் ஹெல்தி ஐ எம் ரெடி நான் வந்து தயாராக இருக்கேன் எம் ரெடி ஐஎம் ஷோர் நான் வந்து உறுதியாக இருக்கேன் ஐஎம் ஷோர் டயர்ட் ஐ ஐஎம் ஸோ டயர்ட் அப்படின்னு அர்த்தம்னா நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன் நான் சோர்வாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் ஐஎம் டயர்ட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் எனக்கு ஆர்வமாக இருக்குது அதில் எம் இன்ட்ரெஸ்டட் எம் அன்மேரிட் நான் வந்து எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை நான் திருமணம் ஆகாதவனாக இருக்கிறேன் நான் திருமணம் ஆகாதவனாக உள்ளேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் ஐ ஐஎம் மேரிட் எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு ஐ எம் மேரிட் ஐ எம் ஏ லேசி பர்சன் நான் ஒரு சோம்பேறியான நபர் நான் ஒரு சோம்பேறியான ஆளாக இருக்கிறேன் ஐ எம் ஏ லேசி பர்சன் ஐம் ஹங்க்ரி எனக்கு பசியாக இருக்குது எனக்கு பசியாக உள்ளது ஐ எம் ஹங்க்ரி ஐ எம் த டாலஸ்ட் இன் அவர் கிளாஸ் நான் தான் என் வகுப்பிலே ரொம்ப ஹைட்டான ஆள் உயரமான ஆள் ஐ எம் த டாலஸ்ட் இன் அவர் கிளாஸ் ஐ எம் கிளாட் டு மீட் யூ நான் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஐ எம் கிளாட் டு மீட் யூ நான் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் ஏபிள் டு ரீட் இட் என்னால் அதை படிக்க முடிகிறது ஐ எம் ஏபிள் டு ரீட் இட் எம் அன்ஏபிள் டு ரீட் இட் என்னால் அதை படிக்க முடியவில்லை ஐ மின் பால்டிக்ஸ் நான் வந்து அரசியலில் இருக்கேன் ஐம் இன் பால்டிக்ஸ் இன் பிஸ்னஸ் அப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற அர்த்தம் இன் பிஸ்னஸ் நான் வியாபாரத்தில் இருக்கிறேன் ஐ எம் இன் பிங்க் சேரி நான் வந்து இளஞ்சிவப்பு நிற சேலையில் சேலை கட்டிகிட்ருக்கேன் வியர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற அர்த்தம் இன் பிங்க் சாரி எம் இன் யூனிஃபார்ம் அப்படின்னா நான் வந்து சீருடையை அணிஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற அர்த்தம் நான் சீருடையில் இருக்கிறேன் எம் இன் யூனிஃபார்ம் ஐ எம் ப்ரெசன்ட்னா நான் ஆஜராகி இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் ப்ரெசண்ட் நான் உள்ளேன் அப்படின்ற அர்த்தமும் கொடுக்கும் ஐ எம் ஹட் ஹோம் நான் வீட்டில் இருக்கேன் எம் ஹட் ஹோம் ஹி ஹிஸ் அட் லன்ச் அப்படின்னா அவர் வந்து மத்திய சாப்பாடு சாப்பிட்ருக்காரு அப்படின்ற அர்த்தம் அவர் வந்து மத்திய உணவில் இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம் ஹி ஹிஸ் அட் லன்ச் ஐ எம் அட் காலேஜ்னா நான் கல்லூரியில் படிக்கிறேன் கல்லூரியில் இருக்கேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் அட் காலேஜ் ஐ எம் அட் த ஹெட் ஆஃபீஸ் நான் வந்து தலைமை அலுவலகத்தில் இருக்கிறேன் அப்படின்னா பணிபுரிகிறேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் அட் த ஹெட் ஆஃபீஸ் ஐஎம் ஆன் த ஃபோன் அப்படின்னா நான் வந்து தொலைபேசியில் பேசிகிட்ருக்கேன் நான் தொலைபேசியில் இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் ஆன் த ஃபோன் ஐ எம் இன் சென்னை நான் வந்து சென்னையில் இருக்கேன் ஐ எம் இன் சென்னை ஐ எம் இன் லண்டன் நான் வந்து லண்டனில் இருக்கேன் ஐ எம் இன் லண்டன் ஐ எம் ஹியர் நான் இங்கே இருக்கேன் ஐ எம் ஹியர் ஐ எம் தேர் நான் அங்கே இருக்கேன் ஐ எம் தேர் ஐ எம் ஆன் த ஹில் நான் வந்து மலையில் இருக்கேன் மலை மேலே இருக்கேன் ஐ எம் ஆன் த ஹில் ஐ எம் இந்த பெட்ரூம் நான் வந்து படுக்கை அறையில் இருக்கேன் பெட்ரூமில் இருக்கேன் ஐ எம் போர்டு எனக்கு சளிப்பாக இருக்குது ஐ எம் போர்டு ஐ எம் எ பீஸ்ஃபுல் பர்சன் நான் ஒரு அமைதியான ஆளு நான் வந்து அமைதியான ஒரு நபர் நான் ஒரு அமைதியான நபராக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் ஏ பீஸ்ஃபுல் பர்சன் ஐ எம் தேர்ஸ்டி எனக்கு தாகமாக இருக்குது எனக்கு தாகமாக இருக்கிறது ஐ எம் தேர்ஸ்டி ஐ எம் ஹேங்க்ரி நான் கோபமாக இருக்கேன் ஐஎம் ஹேங்க்ரி ஐ எம் கூல்னால் நார்மலான பர்சன் நான் இயல்பான ஒரு ஆள் ஐ எம் கூல் அப்படின்னு அர்த்தம் ஐ எம் சர்ப்ரைஸ்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஐ எம் சர்ப்ரைஸ்ட் ஐஎம்ஏ ப்ரொஃபஸர் நான் ஒரு பேராசிரியர் நான் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் ஐ ஐஎம்ஏ ஃபோட்டோகிராஃபர்னால் நான் ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ புகைப்படக்காரராக இருக்கிறேன் ஐ எம் ஏ ஃபோட்டோகிராஃபர் ஐ எம் ஏ பிளேயர் நான் ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் ஐ எம் எ பிளேயர் ஐ எம் ஏ போயட் நான் ஒரு கவிஞனாக இருக்கிறேன் ஐ எம் ஏ ஐ ஐஎம் ஏ ரைட்டர் நான் ஒரு எழுத்தாளராக இருக்கிறேன் ஐ எம் ஏ ரைட்டர் ஐ எம் ஏ ஷாப்கீப்பர் நான் வந்து ஒரு கடைக்காரன் நான் ஒரு கடைக்காரனாக இருக்கிறேன் ஐ எம் ஏ ஷாப் கீப்பர் ஐ எம் ஆன் அட்வொகேட் நான் ஒரு வக்கீலாக இருக்கேன் ஐ எம் அட்வகேட் அட்வொகேட் எம் ஏ ரிப்போர்ட்டர் நான் ஒரு நிருபர் நான் ஒரு நிருபராக இருக்கிறேன் ஐ எம் ஏ ரிப்போர்ட்டர் ஐ எம் லேட் எனக்கு ரொம்ப கொஞ்சம் தாமதமாகிடுச்சு நான் வருவதற்கு நேரமாகிவிட்டது ஐ எம் லேட் ஐ எம் டால் நான் வந்து உயரமாக இருக்கேன் ஐ எம் டால் ஐ எம் ஷார்ட் நான் வந்து குட்டையாக இருக்கேன் ஐ எம் ஷார்ட் ஐ எம் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் ஐ எம் ஃபைன் ஐ எம் குட் அட் மியூசிக் எனக்கு வந்து மியூசிக்கில் எனக்கு திறமை இருக்குது டேலண்ட் இருக்குது நான் வந்து இசையில் திறமை உள்ளவன் ஐ எம் குட் அட் மியூசிக் ஐ எம் த வின்னர் நான் தான் வந்து வெற்றியாளனாக இருக்கிறேன் ஐஎம் தின்னர் ஐயம் பார்த்தீங்கன்னா நான் யாரு இப்போ ஐஎம் ரேகா அப்பா என்னோட பேர் நான் வந்து ரேகா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதை மாதிரி நம்ம யாரு நம்மளுடைய நம்ம யாரோட பையன் இல்லை பொண்ணு யாரோட தங்கச்சி இல்லை தம்பி இல்லை அக்கா யாரோட சொந்தம் நம்ம சோ அந்த மாதிரியான விஷயங்களை தெரிவிக்கிறதுக்கு நம்ம ஐமை பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கும் ஐஎம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு ஐஎம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அது மாதிரி நம்மளுடைய வயசை பற்றி சொல்கிறதுக்கு ஐயம் பயன்படுத்துகிறோம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் இருக்கோமா வீட்டுக்குள்ளே எங்கே இருக்கோம் ஸோ எந்த ஊரில் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கும் ஐயமாக பயன்படுத்துகிறோம் ஸோ ஐஎம் மீன் பெங்களூர்னால் நான் பெங்களூரில் இருக்கேன் அப்படின்ற அர்த்தம் ஐஎம் மீன் சென்னை ஐஎம் மீன் கோயம்புத்தூர் ஐஎம் மீன் திருநெல்வேலி ஸோ ஐ மீன் கன்னியாகுமரி ஸோ அது மாதிரி நம்ம எங்கே இருக்கோன்றதை தெரிவிக்கிறதுக்கும் ஐம பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன வேலை செய்கிறோம் நம்மளோட தொழில் என்ன ஸோ ஏ டீச்சர் இல்லை ஐஎம்ஏ செஃப் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய தொழிலை சொல்கிறதுக்கும் நம்ம ஐஏஎமாக பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன ம மனநிலைமை நில என்ன நிலையில் இருக்கோம் அப்படின்றது நம்ம ஹாப்பியாக இருக்கோமா சேடாக இருக்கோமா இல்லை டயர்டாக இருக்குமா இல்லை போர்டாக இருக்குமா ஸோ அது மாதிரியான நிலைமையை சொல்கிறதுக்கும் நம்ம அயம்மை பயன்படுத்துகிறோம் ஐஎம் ஹாப்பினா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் வரும் ஸோ ஐம்மை இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து பாருங்கள் இந்த அஞ்சு இந்த அஞ்சுத்துக்கான ஆன்சரையும் உங்களால் எழுத முடிஞ்சுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் எனக்கு இருபத்தஞ்சி வயசாகுது இதை எப்படி ஆங்கிலத்தை சொல்வீங்க நான் வந்து வாசகியோட ஃப்ரெண்டு நான் அழகாக இருக்கேன் நான் ஊட்டியில் இருக்கேன் நான் ஒரு யோகா ஆசிரியர் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இதுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்ல முடிஞ்சு இந்த இந்த கான்செப்ட் ஐமன்ற கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சுன்றது உங்களுக்கே ஒரு செல்ஃப் வேல்யூஷனுக்காக தான் இது கொடுத்துருக்கேன் சரிங்களா மீண்டும் உங்களை வேற ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்